त्वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहं साख्यं नित्यानन्दाय स्वागतं आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशकं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं परमहंस नित्यानन्दर् கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவீஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம்சம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பூரணத்தன்மை பூரணத்திலிருந்து வெளிவருகின்றது. இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. சாதாரண தர்க்க சத்தியத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. நேற்று ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன் சாமி. ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்கிறாரு, பூமியில் எத்தனை சதவீத நீர்பரப்பு, எத்தனை சதவீத நிலப்பரப்பு? மாணவன் சொல்கிறான், சார் 30% நிலப்பரப்பு, 70% நீர்பரப்பு. இன்னொரு மாணவன் சொல்கிறான், இல்லை சார், நீர்பரப்புக்குள்ளே கூட ஆழ்ந்து ஆழ்ந்து போனீங்கன்னா கடைசியில் நிலப்பரப்பு தானே வருது, அப்போ 100% நிலப்பரப்பாக தானே இருக்க முடியும். 30% நிலப்பரப்பு, 70% நீர்பரப்புன்னு சொல்கிறது தர்க்க சத்தியம். 100% நிலப்பரப்பு தான் சொல்கிறது இருப்பு சத்தியம். ஆழ்ந்து போகும் பொழுது சத்தியங்கள் மாறுகின்றன. அதே மாதிரி 2, 2, 4 நீங்கள் சொல்கிறது வெறும் தர்க்க சத்தியம். அதை தாண்டி ஆழ்ந்து செல்லும் பொழுது பல இருப்பு சத்தியங்கள் நமக்குள் மலரத் துவங்குகின்றன. 2, 2, 4 இருக்கலாம் தர்க்க சத்தியத்தில், ஆனால் 2 குறிப்பிட்ட பொருட்கள் சேரும் பொழுது வெறும் 4 பொருள்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் பல நேரங்களிலே கணிதம் மாறுகின்றது. மாறுகின்ற கணிதத்தையும் பார்த்து வாழக்கூடிய தன்மை நமக்குள் மலருமானால் நாம் ஜீவன் முக்தர்கள். இருப்பு சத்தியத்தோடு வாழ்பவன் ஜீவன் முக்தன். இங்க இந்த சூத்திரத்திலே இருப்பு சத்தியத்தை பற்றிய இரகசியங்களை இறைவன் விளக்குகிறார். பிளவுபடாததாக இருந்து பொருள்களிலே பிளவுபட்டது போல் தோன்றுகின்ற சக்தி இறைவன். ஆழ்ந்து பார்த்தோமானால் மனிதர்கள் கூட நாம் நம்மை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்களாலும் நம்மீது திணிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களாலும் தான் பல்வேறு பிளவுபட்டவர்களாக இருக்கின்றோம். யாராவது ஒரு நபர் தனக்குள்ளே இருக்கிற சம்ஸ்காரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரங்களையும் பார்த்து அவர்களை வெறுக்க மாட்டார்கள். யார் ஒருவன்
தன் தவறுகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதையும் தாண்டி அவனை நேசிக்கின்றானோ அவன் மற்றவர்கள் தவறுகளை தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு பிளவுபடாமல் அவர்களை ஆழ்ந்து நேசிக்க துவங்குவான். சாம் எப்பவுமே சொல்வேன், தவறே செய்யாத மனிதனை சுற்றி வாழாதீர்கள். ஏன்னா அவனால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன் தவறுகளை ஆழ்ந்து உணர்ந்து தன்னை ஏற்றுக்கொண்டவனால்தான் மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவைகளை உணர்ந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரத்தினுடைய நம்முடைய கண்டிஷனிங்ஸ், சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டது, நாம் எண்ணத்தை எல்லாம் நம்பி வளர்ந்தோம், இந்த கருத்துக்களை சார்ந்துதான் உண்மையிலேயே நாம் பிளவுபடுகிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி ஆழ்ந்து பார்த்தால் நம்ம எல்லாருமே உண்மையில் ஒரே மாதிரி தான் வாழறோம். ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷ்ஷிவதமா சிவம் பபூவதே தலோ சிவ சரவ்யாய தவதயா நோ ருத்ர மிருடய யாதே ருத்ர சிவ தலோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பதுரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033111 7200033322. www.nithyananda.org. சகஸ்ரஷோ வை சாதும் ஹேடயீமஹே.
அசவ்யோ வசத்பதி நீலக்ரீ கோவிலோகிதஹ உதயனம் கோபா அத்ருஷ. ரமண மகரிஷி தொட்ட வெறும் கொட்டாங்கச்சி, அவர் தொட்ட சாதாரண ஒரு விசிறி. அதோட மதிப்பு என்ன? அதிகபட்சமும் 5-10 ரூபாய்க்கு மேல இருக்காது. ஆனா அவர் தொட்டதற்காக, அவர் உபயோகப்படுத்தியதற்காக அது வழிபடப்படுகிறது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் சிடி மற்றும் டிவிடிக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200-003311, 7200-003322. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய பொது உடைமை புரட்சி நடந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஏறி மேடையில் வேக வேகமாக பொது உடைமை பற்றி ரொம்ப சத்தமாக பேசுகிறார். எதிரில் இருந்த ஒரு நிருபர் கேட்குறார், சார் எல்லாமே பொது உடைமைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு உங்ககிட்ட 2 கார் இருந்தால் இன்னொருத்தருக்கு அதை ஒன்றை பகிர்ந்துப்பீங்களா? இந்த பேச்சாளர் கட்டாயமாக பகிர்ந்துப்பேன்றார். ஒருவேளை உங்ககிட்ட 2 வீடு இருந்தால் அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துப்பீங்களா? அவருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்னு பேச்சாளர் சொல்கிறார், கட்டாயமாக செய்வேன்றார். ஒருவேளை உங்ககிட்ட 2 கோழி இருந்தால் அந்த 1 கோழியை நீங்கள் வச்சுட்டு இன்னொரு கோழியை இன்னொருத்தர் கொடுத்துருவீங்களா, பகிர்ந்துப்பீங்களா? பேச்சாளர் உடனே நிறுத்தி, இல்லை அது நடக்காது அப்படின்னார். நிருபருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னையா காரையே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வீட்டையே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கோழியை பற்றி கேட்டால் அது நடக்காதுன்னு சொல்கிறீங்க, ஏன்? இல்லை என்கிட்ட கோழி இருக்கு அதனால தான். மனிதன் காரோ வீடோ இல்லை, அதனால் ரொம்ப ஈஸியாக பகிர்ந்துக்க முடியும், கோழி இருக்கு அதனால் பகிர்ந்துக்கிறது கஷ்டம். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் எந்த ஃபிலாசபியை நாம் பேசினாலும், எந்த சம்ஸ்காரத்தினாலே நாம் இருக்கப்பட்டிருந்தாலும், எந்த கருத்துக்களாலே நாம் ஈர்க்கப்பட்டிருந்தாலும், மனிதனின் அடியாழத்தில் நாம் எல்லோருமே ஒரு மாதிரித்தான் இருக்கின்றோம். இன்னொரு ஆழமான உதாரணம் சொல்லலாம். இந்த உதாரணத்தை சொன்னோம்னா எண் கணிதமும் வாழ்க்கை கணிதமும் எவ்வாறு வேறு வேறானதுன்னு புரியும். இந்த மாதிரி சாதாரண பொருட்கள் தான் ஞானியினாலே தொடப்பட்டதனால் வழிபடப்படுகிறது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருட்களை வச்சுருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு மரியாதை. எந்த கார் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, பொருளாலே உங்கள் உயிருக்கு மரியாதை, உங்கள் ஜீவனுக்கு பொருளால் மரியாதை. நீங்கள் யாருன்னு உங்களை சமூகம் எப்படி எடை போடுது? நீங்கள் வச்சிருக்கிற பொருளை வச்சு. பொருள் ஜீவனுக்கு மரியாதை அளிக்கின்றது, அதை வச்சு தான் உங்களுக்கு மரியாதை. ஆனால் ஞானிகளாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜீவத்தன்மை பொருளுக்கு மரியாதை அளிக்கின்றது. உதாரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் வச்சுருக்கிற காரு, நீங்கள் வச்சுருக்கிற வீடு, உங்களுடைய பொருள், இதை வச்சு உங்களுக்கு மரியாதை. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஞானிகள் அவர்கள் வாழ்ந்த இடங்களை போய் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி தொட்ட வெறும் கொட்டாங்கச்சி, அவர் தொட்ட சாதாரண ஒரு விசிறி. அதோட மதிப்பு என்ன? அதிகபட்சமும் 5-10 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஆனால் அவர் தொட்டதற்காக, அவர் உபயோகப்படுத்தியதற்காக அது வழிபடப்படுகிறது. உயிராலே பொருளுக்கு மரியாதை, நமக்கெல்லாம் பொருளாலே உயிருக்கு மரியாதை. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலே பொருளாலே உயிருக்கு மரியாதை, ஞானிகளுடைய வாழ்க்கையிலே உயிராலே ஜீவத்தன்மையினாலே அவர்கள் தொட்ட பொருளுக்கெல்லாம் மரியாதை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-இல் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003111 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. உயிராலே பொருளுக்கு மரியாதை, நமக்கெல்லாம் பொருளாலே உயிருக்கு மரியாதை. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலே பொருளாலே உயிருக்கு மரியாதை, ஞானிகளுடைய வாழ்க்கையிலே உயிராலே ஜீவத்தன்மையினாலே அவர்கள் தொட்ட பொருளுக்கெல்லாம் மரியாதை. எல்லா நேரத்திலையுமே எண்கணிதமே வாழ்க்கையா இருக்கிறதில்லை. இன்னொரு உதாரணம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஓவியம் இருக்குன்னா அதில் என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு: பெயிண்ட்டு, கேன்வாஸ் துணி, அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்காக பெயிண்டர் யூஸ் பண்ண எனர்ஜி, இது மூணு மட்டுமே அந்த பெயிண்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெயிண்டர் வந்து யூஸ் பண்ண எனர்ஜி, அந்த பெயிண்ட்டோட குவான்டிட்டி அளவு, அந்த கேன்வாஸ் துணி, இதை மூணையும் வச்சு வேற ஒருத்தர் பெயிண்ட் பண்ணால் வேறு மாதிரி பெயிண்டிங்காக வரலாம். அப்போது 2 2 4 அப்படிங்கிற கணிதம் கணக்கு ஒரு ஓவியத்தை பொறுத்தவரை பொருந்தாது, ஒரு சிலையை பொறுத்தவரை பொருந்தாது. எத்தனை மணி நேரம் அந்த துணியில் அவர் வேலை செஞ்சார், எவ்வளோ பெயிண்ட்டை யூஸ் பண்ணார் அப்படிங்கிற கணக்கை மட்டும் போட்டு பார்த்து ஓவியத்தை அதற்கு சமம்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா, அதே அளவு மணி நேரம் அதே ஓவியத்தை அதே பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அதே துணியை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் செஞ்சால் அதனுடைய குவாலிட்டி வேறையாக இருக்கும். அப்போது அதிலே சேர்க்கப்படுகிற பொருளை தாண்டி ஏதோ ஒன்று அங்கு இருக்கின்றது. 2 2 4 கணக்கு வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நிஜம் கிடையாது. கணிதம் தர்க்க சத்தியம், 2 2 4 தர்க்க சத்தியம். ஆனால் அதை தாண்டி இருப்பு சத்தியம்னு ஒன்று இருக்கு. தர்க்க சத்தியத்தை தாண்டிய இருப்பு சத்தியத்தை உணர்ந்து வாழ்பவர்கள் ஜீவன் முக்தர்கள். வெறும் தர்க்க சத்தியத்திலேயே நிற்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள். எந்தெந்த வடிவத்தாலே இருந்தாலும், எந்தெந்த ரூபங்களாலே இருந்தாலும், எந்தெந்த பெயர்களாலே சொல்லப்பட்டாலும், இறுதியில் பிளவுபடாமல் ஒரே சக்தியாகத்தான் பிரபஞ்சம் இருக்கின்றது. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர் நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இது உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம்
நல்லா பண்ணும் பயமா இருக்கு. ஓ நல்ல இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போறே நான் பாத்துக்கறேன். ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0802727999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. எந்தெந்த வடிவத்தாலே இருந்தாலும் எந்தெந்த ரூபங்களாலே இருந்தாலும் எந்தெந்த பெயர்களாலே சொல்லப்பட்டாலும் இறுதியில் பிளவுபடாமல் ஒரே சக்தியாகத்தான் பிரபஞ்சம் இருக்கின்றது. ஒரு சின்ன இந்த ஒரு தியான நுட்பம், இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பொருளை எடுத்து, ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ அல்லது ஒரு மலரையோ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளுடைய பெயர் மனசில் வராமல் அது என்னன்னு ஆழ்ந்து அமைதியாக பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சூரியகாந்தி மலர் இங்கே இருக்குது, மனசுக்குள்ளே அதை பார்த்த உடனே சூரியகாந்தின்ற வார்த்தையை வர அனுமதிக்காமல் இது என்ன. ஒரு சின்ன குழந்தை அதை, அந்த பூவை பற்றி ஒன்றுமே தெரியாத குழந்தை அதை பார்த்தா எப்படி பார்க்குமோ அது மாதிரி ஆழ்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே மலர்ன்ற வார்த்தை வரும், அந்த மலர்ன்ற வார்த்தையும் எடுத்துவிட்டு. ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு உண்மையிலே என்ன பொருள்னு யாருக்குமே தெரியாது, அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு அப்போ மனசு என்ன தோணும், இல்லை மஞ்சள் கலர்னு சொல்லும், அந்த மஞ்சள் நிறம் அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு எழுகின்ற எல்லா வார்த்தைகளையும் தவிர்த்து விட்டு ஒரு பொருளை ஆழ்ந்து நோக்குங்கள், ஆழ்ந்து பாருங்கள், ஆழ்ந்து உணருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் இடையிலேயே இருக்கின்ற எல்லை கரையத்துவங்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் December 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையா திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக சிரத்தை, உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. சாதனம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே வாஜினிவதி தீனாம வித்ரியவதோ கணேஷாய நமஹ. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200033111 மற்றும் 7200003322. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம், 12வது வயதிலே எனக்குள்ள மலர்ந்த அந்த தியான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது, ஞான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது. எனக்கும் வெளியில் இருக்கின்ற பொருள்களுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லை கரையத் துவங்கியது.
இப்போ உங்களுக்கும் வெளியில் இருக்கிற பொருளுக்கும் நடுவில் எல்லை எப்படி இருக்குன்னா, நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அந்த எல்லை. வார்த்தைகள் இல்லாமல் பொருளை நேரடியாக பார்க்க துவங்கினீர்களானால், கிருஷ்ணன் சொல்லுகின்ற பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதைப் போல தோன்றுகிறது அப்படிங்கிற சத்தியம் புரிந்துவிடும். பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதைப் போல தோன்றுகிறது. உண்மையில் அந்த மலருக்கும் உங்களுக்கும் எல்லையே இல்லை, இரண்டும் ஒரு உணர்வில்தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எப்போ இது நான் அப்படின்னு நினச்சிங்களோ அப்போவே அது நீன்னு நினச்சிட்றீங்க. நான் என்கின்ற எல்லையை உருவாக்கும் பொழுது நீ என்கின்ற எல்லையை உருவாக்குகிறீர்கள். எல்லைகள் உருவாக்கப்படும் பொழுது பிளவுபடாத ஒரே சக்தி பிளவுபட்டதாக தோன்றுகிறது. பிளவுபடாத இது ஒரே சக்தி தான் ஒரே ஒரு முறை உணர்ந்து விட்டீர்களானால், வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் உங்களுக்கு பயம் இருக்காது. வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் பயம் இல்லாத உணர்விற்குள்ளே மூழ்கிவிடுவீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.